மே 10ஆம் தேதி டேட்டுக்கு மே 3ஆம் தேதி டெஸ்ட் பண்ணேன். ரொம்ப மைல்டாக தான் தெரியும். அது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல. அது வந்து லைட்டாக தான் தெரியும். என் கண்ணுக்கு ரொம்ப மைல்டாக தெரிஞ்சு உங்கள் கண்ணுக்கு வந்து அவ்வளோக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து அடுத்த நாள் வந்து டெஸ்ட் பண்ணது. இது வந்து அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணது. இதில் பாருங்கள் நல்லா தெரியுது. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி லைட்டாக வந்தாலும் கண்டிப்பாக பேபி வந்து இருக்கும். நீங்கள் வந்து இருக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. கோடு லைட்டாக வந்தாலும் பேபி வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் மைல்டாக தான் தெரியும். நான் வந்து வேறு வேறு ஹிட்டு வந்து போட்டு பார்த்துட்டேன். ஒரே ஹிட்டில் பண்ணியிருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து வேறு ஹிட். இதில் வந்து பாருங்கள் ரொம்ப மைல்டாக தான் தெரியுது. நான் இந்த கார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் நம்பிக்கை இல்லாமல் ஹாஸ்பிட்டலெலாம் கேட்டு வந்தேன். இந்த பேபி வந்து கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமல் நான் வந்து கேட்டுட்டு வந்தேன். கேட்டு வந்தப்போ அவங்க சொன்னாங்க 1 வீக் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் வந்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்புறம் சேஃப்டியாக தான் இருந்தோம். பாருங்கள் நல்லா தெரியும். லைட் கூட லைட் கூட வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்து 1 வீக் கழித்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணது. இப்போ வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து இப்போ நல்லாவே தெரியும் 2 கோடு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேன் எடுக்கலாம் போனோம். சூப்பராகவே தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். லைட்டாக மைல்டாக தெரிஞ்சாலுமே உங்களுக்கு வந்து பேபி கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் வந்து மைல்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் விட்டுறாதீங்க. உங்கள் நம்பிக்கையை வச்சுட்டு தளர விடாதீங்க. எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. பேபியாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பேபி இல்லைனாலுமே உங்கள் நம்பிக்கை தளர விடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் வந்து பேபி கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் வந்து ஹாப்பியாக முடிஞ்ச வரை ஹாப்பியாக இருங்க. திங்க் பண்ணிகிட்டே இருக்காதிங்க பேபி இல்லை பேபி இல்லைன்னு. ஏன்னா நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா பேபி இல்லை பேபி இல்லைன்னு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். இது எதிர்பாராத விதமாக எனக்கு வந்து அமைஞ்சிச்சு. கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நான் எப்பயுமே சாய்பாபாவை தான் கும்பிடுவேன். இந்த பேபி விஷயத்திலும் அப்படி தான். சாய்பாபாவை நம்பிக்கையாக நான் கும்பிட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்காரு. எல்லாருமே வந்து கேட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்காக்கா சொல்லுங்கள், குழந்தை பிறந்துட்டா இல்லையா அப்படின்னு எல்லோரும் கேட்குறீங்க. எனக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. எனக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. என் குழந்தையோட பேர் என்னன்னு கேட்குறீங்க. என் குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா மகிழினி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ஹாப்பியாக இருங்க. வாரந்தோறும் வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேபி வந்து கிடைக்கும். நான் சொன்னதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் பேபி ஆயிடுச்சுன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.